Exercise 2.7, second question. Find the rectangular form of the complex number. அதாவது அவங்க போலார் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, நம்ம அது ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராடக்ட், ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் ஒரு போலார் ஃபார்ம், செகண்ட் ப்ராக்கெட்லேயும் ஒரு போலார் ஃபார்ம். ஸோ இதை நம்ம இப்போ வந்து ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும். அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். Z1 Z2, இட் இஸ் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது வந்து Z1ஓட போலார் ஃபார்ம், R1 cos θ1 + I sin θ1. Z2ஓட போலார் ஃபார்ம், R2 cos θ2 + I sin θ2. அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி வெளியில் இருக்கிற மாடுலஸை முதல்ல மல்டிப்ளை பண்ணணும், R1 × R2. இப்போது இந்த ப்ராக்கெட்டை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா, இதோட ஆங்கிள்ஸ் ஆர்கியூமெண்ட்டை ஆட் பண்ணால் போதும். So, cos θ1 + θ2 + I sin θ1 + θ2. நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனில் பார்த்தோம் டிவிஷனை என்ன பண்ணணும், சப்ராக்ஷன். அதே மாதிரி இங்கே ப்ராடக்ட்னா இந்த ஆங்கிள்ஸை ஆட் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த π/6 தான் நம்மளோட θ1, π/12 வந்து θ2. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது cos θ1 + θ2னா π/6 + π/12 + I sin π/6 + π/12. இப்போ இந்த ரஃப் காலம் பார்க்கலாம், எப்படி π/6 + π/12 ஆட் பண்ணணும்னு. π/6 + π/12னா நம்ம எல்சியம் எடுப்போம். என்னது எல்சியம்? 12. ஸோ இதை 2 மல்டிப்ளை பண்ணும், அப்போ தானே 12 வரும். ஸோ 2π + π. So what you will have? 3π/12. இப்போ இந்த 3 உம் 12 ரெடியூஸ் பண்ணால் π/4 வரும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், cos π/4 + I sin π/4. நம்ம 10th படித்த ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள்ஸ் பார்க்க போகிறோம். cos π/4 என்ன வேல்யூ? 1/√2. sin π/4 என்ன வேல்யூ? 1/√2. ஸோ இது ரெக்டாங்குலர் ஃபார்மில் 1/√2 + I 1/√2, இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். Exercise 2.7, second question, second subdivision. cos π/6 - I sin π/6 / 2 × cos π/3 + I sin π/3. இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் சைனை நம்ம ரிமூவ் பண்ணாதான் வந்து ஃபர்தராக நம்மளால் கேல்குலேஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம 11th படிச்சிருக்கிற ட்ரிக்னோமெட்ரிக் கான்செப்ட், sin θ = −sin θ. cos − θ = cos θ. இந்த கான்செப்டை நம்ம அடுத்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து −sin θ. எப்படி எழுதலாம்? sin − θ. ஸோ sin − π/6. cos − θ = cos θ. ஸோ இந்த cos π/6 நம்ம cos − π/6 எழுதுறோம். இல்லாட்டி ஒன்று ஷார்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இங்கே நடுவில் இருக்கிற மைனஸ் சைனை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஆங்கிள்ஸ்க்கு நம்ம மைனஸ் சைன் போடணும். லெட் மீ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின், நடுவில் இந்த மைனஸ் சைன் நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஆங்கிள்ஸ்க்கு மைனஸ் சைன் போடுவோம். டினாமினேட்டர் நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, அப்படியே எழுதுறோம். இப்போ இது டிவிஷன். டிவிஷன்னா Z1/Z2க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, R1 cos θ1 + I sin θ1, R2 cos θ + I sin θ2. டிவிஷன்னா இந்த வெளியில் இருக்கிற மாடுலஸ் R1 / R2 அப்படியே வச்சுக்கணும். இந்த ஆங்கிள்ஸை சப்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் மல்டிப்ளிகேஷன் நான் என்ன பண்ண சொன்னேன், ஆட் பண்ணணும். அதே மாதிரி டிவிஷன்னா இங்கே சப்ராக்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து மாடுலஸ் என்ன கேட்டால் 1, இங்கே 2. ஸோ இந்த 1/2 அப்படியே வெளியில் வச்சுக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய θ1, இதுதான் நம்மளுடைய θ2. ஸோ cos θ1 − θ2னா −π/6. θ2 வந்து என்னது? π/3. ஸோ −π/3 + I sin −π/6 − π/3. இப்போ இந்த ரஃப் காலத்தில் பார்க்க போகிறோம், −π/6 − π/3 எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். எல்சியம் வந்து என்னது? 6. ஸோ −π அப்படியே வச்சுப்போம். இதை 2 கூட மல்டிப்ளை பண்ணணும்ல, ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? −2π. −π − 2π ஆட் பண்ணால் −3π/6. இந்த 3 உம் 6 உம் கேன்சல் பண்ணால் −π/2 வரும். இப்போ இதுதான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1/2 cos − π/2 + I sin − π/2. திருப்பி நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். sin − θ னா −sin θ, cos − θ னா cos θ. ஸோ cos − θ னா cos θ, sin − θ னா −sin θ. இப்படி எழுதின பிறகு அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/2 cos π/2 − I sin π/2.
இங்கே இருக்கிற ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் பார்த்தா காஸ் ஃபைவ் பை டூக்கு என்ன வேல்யூ 0, சைன் ஃபைவ் பை டூக்கு என்ன வேல்யூ 1. இப்போ இது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1/2 காஸ் ஃபைவ் பை டூனா 0, சைன் ஃபைவ் பை டூனா 1. 1 × -i என்ன வரும்? -i. ஸோ இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு -i/2, இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம்.